இந்து மக்கள் கட்சியின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய தினம் திருச்சி தலைமை நடுவர் நீதிமன்றத்திலே ஸ்ரீரங்கம் ஈவேரா சிலை அகற்றப்பட்ட வழக்கிலே நேரிலே ஆஜராவதற்காக வருகை புரிந்தேன். மீண்டும் 21ஆம் தேதி ஆஜராகும்படி அங்கே வாய்தா கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஸ்ரீரங்கம் சிலை அகற்றப்பட்ட வழக்கு நீண்ட காலமாக நிலுவையிலே இருக்கிறது. இந்த வழக்கு விரைவாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகாமையிலே திமுக ஆட்சி காலத்திலே அமைக்கப்பட்ட அந்த சிலை என்பது சட்டவிரோதமானது. திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை சட்டத்தை பயன்படுத்தி ஆங்காங்கு அவருடைய கட்சி மற்றும் திராவிட அடையாளங்களை இது மாதிரி சிலைகளை வைப்பது சட்டவிரோதமாக. அரசு பணத்தை அதற்காக தவறாக பயன்படுத்துவது, அரசு எந்திரத்தை இதற்காக தவறாக பயன்படுத்துவது என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. பூலோக வைகுண்டமாகிய ஸ்ரீரங்கத்திலே அந்த ராஜகோபுரம் முன்பாக இந்த சிலை அமைக்கப்பட்டிருப்பது என்பது பக்தருடைய மனதை வேதனைக்குள்ளாகி இருக்கிறது. அவங்க பொது இடத்துல எங்காவது வைக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே இன்றளவும் அதை வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். அதே போல கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதற்கு நிதி பற்றாக்குறை, வளர்ச்சி திட்டங்களை நதிகளை இணைப்பதற்கு நிதி பற்றாக்குறை, விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்கு குடோன் கட்டுவதற்கு, அதாவது உணவு கிடங்கு, தானிய சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்கு நிதி பற்றாக்குறை. ஆனால் கருணாநிதி அவர்களுடைய சிலை வைப்பதற்கு, பேனாவிற்கு சிலை வைப்பதற்கு, அல்லது கருணாநிதியுடைய பெயரிலே நூலகம் அமைப்பதற்கு இதுக்கெல்லாம் நிதி பற்றாக்குறையே கிடையாது. இப்போ மீண்டும் கருணாநிதி அவருடைய பெயரிலே அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கல்வி வளாகம் டிபிஎஃப் வாங்க சென்னையில், அங்கே சட்டவிரோதமாக அன்பழகன் சிலையை வைத்திருக்கிறார் நீதிமன்றத்திலே தடை இருந்தபோது. இப்படி திராவிட அடையாளங்களை, திராவிட கொள்கைகளை அவர்கள் திணிப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது அரசு இடங்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கின்ற கருணாநிதி, அன்பழகன், ஈவேரா சிலைகளை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் மீண்டும் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறேன். இன்றைய தினம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ஜவாயிருல்லா அவர்கள் மணிப்பூர் கலவரம் தொடர்பான போராட்டத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அது சம்பந்தமான விளம்பரங்களில் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பாரத மாதாவை அவமதிக்கக்கூடிய வகையிலும், ராமர், சீதை, லட்சுமணர் இவர்களை அவமதிக்கக்கூடிய வகையிலும் அவர்கள் பதாகைகளை வைத்து நடத்தியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் ஆட்சேபனை செய்தவுடனேயே ஜவஹர்லால் அவர்கள் அது சம்பந்தமாக வருத்தம் தெரிவித்தார். அது வந்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் போடுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கார். ஓகே, ஆனால் தொடர்ந்து அந்த அவமதிப்புகள் தொடர்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நடத்தினாலும் சரி, திமுக காரங்க நடத்தினாலும் சரி, மனிதநேய மக்கள் கட்சி நடத்தினாலும் அந்த நிர்வாணப்படுத்தக்கூடிய அந்த பதாகைகள், பாரத மாதாவை தேசத்தை அவமதிக்கக்கூடிய இந்த பதாகைகள் தொடர்ந்து எல்லா இடத்திலும் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. மனிதநேய மக்கள் கட்சி, நாங்கள் ஏதாவது இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த அந்த மத தலைவர்களை இப்படி கேலிச்சித்திரம் வரைந்தால் ஒத்துக்குவாங்களா? வேண்டுமென்றே தமிழகத்திலே ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மனிதநேய மக்கள் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மனிதநேய மக்கள் கட்சியை தடை செய்ய வேண்டும். திரு ஜவாயிருல்லா அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தொடர்ந்து அவங்க அமைப்பை சார்ந்தவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவே இந்த ஓவியங்களை தடை செய்து பறிமுதல் செய்ய வேண்டும். குறிப்பாக ஜவாயிருல்லா ஒரு பக்கத்தில் மன்னிப்பு கேட்டால் இன்னொரு பக்கத்தில் இதை தூண்டி விடுகிறார். எனவே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க வேண்டும், அவரையும் கைது செய்ய வேண்டும். இதை வந்து ஒரு புகாராக கொடுப்பதற்கு நாங்கள் இன்றைக்கு பாபநாசம் அந்த பகுதிக்கு செல்வதாக திட்டமிட்டிருந்தோம். அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம், அனுமதி கோரியிருந்தோம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காட்டி எங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இப்பொழுது புகார் கொடுப்பதற்காக அங்கே செல்கின்றோம். இன்னொரு நாளிலே இந்த சம்பவத்தை கண்டித்து எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெறும். வரக்கூடிய 20ஆம் தேதி திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளரும்
சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மந்திரியும் திரு உதயநிதி அவர்கள் நீட் விவகாரத்திலே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், கவர்னர் ஒப்புதல் வழங்கவில்லை அப்படின்னு ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார். இது மிகப்பெரிய நாடகம், மக்களை திசை திருப்பக்கூடிய வேலை. ஏற்கனவே நீட் விஷயத்தில் அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் பொய் வாக்குறுதி கொடுத்து நீட் ரகசியம் எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் வந்தால் நீட்டை ரத்து செய்வோம்னாங்க. இன்றைக்கி நீட் தேர்வின் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ படிப்பு சுலபமாக கிடைக்கிறது. ஆனால் இவர்கள் மருத்துவ படிப்பை வியாபாரம் செய்வர்களுக்கு ஆதரவாக எப்பொழுதுமே ஒரு நிலைப்பாட்டை திமுக அமைத்து வைத்திருக்கிறது. இப்போவும் மாணவர்கள், தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு எழுதக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதிகமான பேர் பாஸ் பண்ணுறாங்க. அரசு பள்ளிகளில் படித்தவங்க, கிராமப்புறத்து மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் பைசா செலவு இல்லாமல் நீட் தேர்வில் வந்து பாஸ் பண்ணி அவங்க வந்து இன்றைக்கி மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க. வேண்டுமென்றே இந்த சம்பவங்களிலிருந்தெல்லாம் மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போ நீட் அரசியலை உதயநிதி கையெடுத்திருக்கார். அவருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உண்ணாவிரதம் தமிழகத்தில் நக்சல் மாணவர் அமைப்புகளோடு இணைந்து ஒரு கலவரத்தை உண்டு செய்வதற்காக நடக்கக்கூடிய உண்ணாவிரதம். தமிழகத்திலே தொடர்ந்து மாணவர்களை தற்கொலைக்கு தூண்ட வேண்டும். இந்தியா முழுக்க நீட் தேர்வு நடக்குது, ஆந்திராவில், கேரளாவில் நீட் தேர்வு நடக்குது, ஒரு ஆள் கூட தற்கொலை செய்யலை. இந்தியா முழுக்க நீட் தேர்வு நடக்குது, எந்த இடத்துலையும் நீட்டுக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைத்து அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகின்ற முயற்சி தான் உதயநிதி நடத்தக்கூடிய உண்ணாவிரதம். மாணவர்களை தற்கொலை செய்ய தூண்டுகின்ற உள்நோக்கத்தோடு உதயநிதி நடத்துகின்ற அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது, தடை செய்ய வேண்டும். இந்த உதயநிதி மற்றும் இந்த நீட் எதிர்ப்பாளர்களிடம் இருந்து மாணவர்களை காப்பாற்ற வேண்டும். மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் தான் தேவை. இப்போ பாருங்கள், கடந்த ஆண்டு ப்ளஸ் டூ தேர்வு எழுதி 9 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்காக ப்ளஸ் டூ தேர்வே நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் வந்து போராட்டம் நடத்தலாமா? இது வந்து மக்களை திசை திருப்புறதுக்காக இப்போ அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொண்டிருக்கார். பல இடங்களில் அண்ணாமலை நீட் தேர்வில் சாதாரண கூலி தொழிலாளி மகள் பாஸ் ஆகியிருக்காங்க, அவங்கள மேடை ஏற்றி அவங்கள உற்சாகப்படுத்துகிறாங்க. நீட் ஒரு முறை தோல்வியுற்றாலும் 3 முறை எழுதலாம். நல்லா படிக்கிற மாணவர்கள் கோச்சிங் கிளாஸ் போகாமையே வெற்றி பெறலாம். அந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்கிறார். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடாதுங்கிறதுக்காக உதயநிதி வேணும்னு உண்ணாவிரதம் இருக்கிறார். மக்களை அந்த அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணத்திலிருந்து, என் மக்கள் என் பயணத்திலிருந்து அணி அணியாக மக்கள் வர்றாங்க. காமராஜரை பார்க்க மக்கள் வந்தது போல், எம்ஜிஆரை பார்க்க மக்கள் வந்தது போல, இப்போ அண்ணாமலை அவர்களை பார்க்கறதுக்கு மக்கள் அதிகம் சேர்றாங்க. மீனவர்கள், சலூன் கடைக்காரர்கள், அதே மாதிரி பனையேறும் தொழிலாளர்கள், மண்பானை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள், இவங்க எல்லாமே இப்போது அண்ணாமலையினுடைய அந்த அணுகுமுறை மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த பயணத்தினுடைய வெற்றி எந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் பயப்படுதுன்னா, மீண்டும் உதயநிதியை வச்சு அவங்க வந்து இந்த உண்ணாவிரதத்தில் இருக்கிறாங்க. அதனால் தமிழக அரசாங்கம் இதை தடை செய்ய வேண்டும். மாணவர்களையே தற்கொலைக்கு தூண்டக்கூடிய முயற்சி, இதுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்றைய தினம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நீட் தேர்விலே யாரும் மனம் தளர வேண்டாம், அவர்கள் நம்பிக்கையோடு நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியும், அதை மாணவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஊடகங்கள் மூலமாக அவர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்க திமுக செய்யக்கூடிய முயற்சியை முறியடிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கும் என்பதை அதே தேதியிலே நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அஸ்வினி அப்படிங்கிற நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்க வீட்டுக்கே போய் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தார். இப்போ அந்த அஸ்வினிங்கிற அந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கா. அவங்க யாரையோ கொலை செய்ய தூண்டியதாக அல்லது கொலை முயற்சி செய்ததாக ஒரு வழக்கில் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, திமுக சொன்னதை செய்யலை. ஸ்டாலின் வீட்டுக்கு போய் வீடு கொடுப்போன்னு சொன்னார், ஆனால் வீடு கொடுக்கல. ஒரு பேட்டியில் அந்த அஸ்வினி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இன்னும் வீடு வந்து சேரலைங்கிறாங்க. அவங்க குறைய அவங்க சொல்லியிருக்காங்க, ஒன்று அவங்களுக்கு வீடு கொடுக்கணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். மாறாக அவங்க அந்த குறையை திமுக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கிற ஒரு உள்நோக்கத்தோட ஒரு காரணத்தினால இன்னைக்கு அஸ்வினி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். திமுக அரசாங்கம், மக்கள் வந்து இந்த ஆட்சி குறித்து ஒரு குறை சொன்னால் அந்த குறையை நிவர்த்தி செய்யாமல் அவர்களை கைது செய்வது என்பது மிக மோசமான ஒரு செயல். இந்த நீட் தேர்வு விஷயத்தில் ஒரு தற்கொலை நடந்தது. அவங்க அப்பா வந்து என்ன சொன்னார்னா, நீட் தேர்வை ரத்து செய்வோம் ரத்து செய்வேன் சொன்னீங்களே, எப்போ செய்ய போகிறீங்கன்னு கேள்வி கேட்டார் அவங்க அப்பா. அவங்ககிட்ட போய் ஒரு சமாதானப்படுத்தி சரி பண்ணியிருக்கலாம்.
ஆனால் அவங்க அப்பாவும் தற்கொலை செய்கிற வரைக்கும் இவங்க அமைதியாக தான் இருக்காங்க. ஒரு குறையை சுட்டி காட்டினால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சியை இவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள். ஆகவே திமுக அரசாங்கம் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு இந்து மக்கள் கட்சி வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. அடுத்த விஷயம், அல்டிமேட் ஸ்டார் நடிகர் அஜித் அவர்கள் தேசிய உணர்வு கொண்டவர், நல்ல கடவுள் பக்தி உள்ளவர். அவருடைய ஒவ்வொரு படத்தினுடைய வெற்றிக்கு பிறகும் அவர் திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்வார். அதே மாதிரி இந்திய இராணுவத்தோடு இணைந்து இந்த ட்ரோன் டெக்னாலஜி அது தொடர்பாக அவர் வந்து நிறைய நம்முடைய நாட்டினுடைய இராணுவத்திற்கு உதவி செய்கிறார். நாடு முழுக்க அவர் வந்து பைக்கிலேயே பிரச்சாரம் அவர் மேற்கொள்ளுகிறார், அல்லது பைக் பயணத்தை அந்த சாகச பயணத்தை அவர் செய்கிறார். வெளியே தெரியாமல் பல பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கார் அஜித்குமார். இந்த நடிகர் அஜித்குமார் குறித்து திமுகவின் மூத்த தலைவர் துரைமுருகன் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு, அஜித்தா அது யார் தெரியாது, இவங்களுக்கு எப்பவுமே அஜித் மேலே ஒரு கோபம் இருக்குது. என்ன காரணம்னா, கருணாநிதி அவர்கள் அவரை உட்கார வைத்து கொண்டே இந்த மாதிரி திரைப்படத்துறையினர் மீது ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள், நிர்பந்திக்கிறீர்கள், போராட்டங்களில் பங்கெடுத்து கொள்ள நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள், இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும்னு ரொம்ப தைரியமாக சுட்டி காட்டியவர். அப்போ ரஜினிகாந்த் எந்திரிச்சு கைதட்டினார் அவர் அஜித். அப்போ இருந்தே அஜித் மேலே அவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வு. ஆகவே இப்போ அஜித் குறித்து அவரை அவமரியாதை செய்யக்கூடிய வகையிலே அந்த மூத்த அமைச்சர் பேசியது கண்டனத்திற்குரியது. இதற்கு துரைமுருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, திமுகவினுடைய அந்த சமூக ஊடகங்கள் எல்லாமே அஜித் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்புகிறார்கள். அவர் என்ன இந்திய இராணுவத்தோடு சேர்ந்தானு பணியாற்றுகிறாரு ட்ரோன் டெக்னாலஜியில், அவர் என்ன வேறு ஏதோ பாகிஸ்தான் இராணுவத்தோடு சேர்ந்து பணியாற்றினாரா? எனவே திமுகவினர் வேண்டுமென்றே வன்மத்தோடு அஜித்குமாருக்கு எதிராக இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதை இந்து மக்கள் கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்திலே தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள், திராவிடர் கழகம் இவர்கள் ஒன்றாக இணைந்து, விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து தேர்தலுக்கு முன்பாக சாதி மத அடிப்படையிலே மக்களை பிரித்து ஒரு கலவரத்தை நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். சாதி வெறி ஊட்டி கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாங்குநேரி சம்பவம், இப்போ எதுக்காக உதயநிதி உண்ணாவிரதம் இருக்காருன்னா, அந்த நாங்குநேரியிலிருந்து திசை இருக்கும். நாங்குநேரி சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மாணவர்கள் திமுக குடும்பத்தை சார்ந்தது, பட்டியலின சமூகம் சார்ந்த அந்த மாணவன் மீது தாக்குதல் நடத்தினது யார்? இதே நம்முடைய திருமாவளவன் போன்றவர்கள் மூடி மறைக்கிறார். திமுக பொறுப்பில் இருக்கிறவங்க, மதிமுக ஒன்றிய செயலாளரும் அங்கே இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளரும், நீங்கள் போலீஸ்லாம் புகார் பண்ண வேண்டாம், நம்ம சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்கே போய் சாலை மறியலிலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த மாணவனுடைய குடும்பத்துக்கு போய் அவங்க வந்து அதை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. இதெல்லாம் வீடியோ காட்சிகள் வெளிவந்திருக்கு. மாணவர்கள் மத்தியில் சாதி வன்மத்தை திரைப்படங்கள் மூலமாக, சாதி கலவரத்தை மாரி செல்வராஜ், நீலம் பண்பாட்டு மையம் ரஞ்சித் இவங்கெல்லாம் தூண்டி விடுகிறார்கள். சாதி கலவரத்தை தூண்டி விடுகிறார்கள். திமுக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்குது. என்னன்னா, அவர் சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த சந்துருவே ஜாதி கலவரத்தை தூண்டுறவர் தான், சந்துருவே ஜாதி கலவரத்தை தூண்டுறவர் தான். சந்துரு ஒரு பழைய நக்சல் அமைப்பை சார்ந்தவர், கம்யூனிஸ்ட் சார்பான சிந்தனையாளர். அதே மாதிரி இவங்க பயன்படுத்தக்கூடிய அரிபரந்தாமன் என்கின்ற நீதிபதி ஒரு கிறிஸ்தவர், தாலி கலட்டும் நிகழ்வுக்கு அனுமதி கொடுத்தவர் அரிபரந்தாமன். இந்த தீகா பேனலில் கம்யூனிஸ்ட் பேனலில் இருக்கக்கூடிய பழைய நீதிபதிகள், வக்கீல்கள் இவர்களையெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் எப்படி ஜாதி கலவரத்தை அவங்க சொல்லக்கூடிய யோசனையை கேட்டு நீங்கள் சரி பண்ண முடியும்? இதை விட வியப்பு என்னென்னா, மாணவர்கள் மத்தியில் ஜாதி உணர்வை குறைப்பதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் யார் இடம்பெற்றிருக்காங்கன்னா, மனுஷபுத்திரன், சுபவீரபாண்டியன், யாரெல்லாம் கடந்த காலங்களில் திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்களோ இவங்கெல்லாம் வந்து எப்படி இவங்க ஜாதி கலவரத்தை தூண்டிவிடக்கூடியவர்கள் இவர்கள். பசும முத்துராமலிங்க தேவரை அவமானப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள். தேவேந்திர உள மக்களை அவமானப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள். கொங்கோளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை அவமானப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் எல்லாமே விடுதலை சிறுத்தைகளுடைய ஜாதி வெறி நடவடிக்கைக்கு உடந்தையாக இருப்பவர்கள், நாடக காதலுக்கு உடந்தையாக இருப்பவர்கள். இவங்களையெல்லாம் அந்த பேனலில் போட்டுட்டு மதவெறியை தூண்டுபோட மனுஷபுத்திரம் தான், இந்து மத கடவுளை மட்டும் தான் இழிவுபடுத்தி பேசுவாங்க. ஆகவே சாதி மத உணர்வுகளை வந்து மங்க செய்வதற்காக மாணவர் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் இடம்பெற்றவங்க பூராமே ஜாதி வெறியை தூண்டுறாங்க, அந்த குழுவை கலைக்கணும். இப்படித்தான் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ந்தாலும் ஒரு குழு, அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியலன்னா ஒரு கமிஷனை போட்டுருமா.
அது மாதிரி இப்போ இந்த குழு அமைச்சிருக்காங்க. பொருளாதார பிரச்சனை வந்தது, ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆன உடனே அமெரிக்காவில் இருக்கிறவன் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு பொருளாதார குழு, ஜெயரஞ்சன் இவங்களெல்லாம் வச்சு அமைச்சாங்க. அந்த பொருளாதார குழு என்ன ஆலோசனை இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்குது, அதன் மூலமாக தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் என்ன மேம்பட்டு இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது அந்த குழுவில் இருக்கிறவங்களாம் எங்கே போகணும்? எல்லாம் சாராய வைக்கிறதுக்கு தான் யோசனை சொல்லிட்டு இருக்காங்க. சாராயத்தை பாக்கெட்டில் விற்கலாமா, சாராயத்தை ஏடிஎம்ல விற்கலாமா, சாராய விற்பனை நேரத்தை வந்து காலையில் 7 மணிக்கே ஆரம்பிக்கலாமா, சாராய விற்பனையின் காரணமாக 27 பேர் மரணமடைந்த பிறகும் இவர்கள் சாராய விற்பனை ஊக்குவிக்கிறதுக்கு தான் ஆலோசனை சொல்கிறாங்களா, சாராய வருமானத்தை பெருகிறதுக்கு தான் ஆலோசனை சொல்கிறாங்களா? அந்த மாதிரி குழு தான் இந்த குழு. ஜாதி கலவரத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த குழுவை போட்டிருக்காங்க. இந்த திரைப்பட இயக்குநர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. இதில் இந்த அமீரையெல்லாம் திரைப்பட இயக்குநர்னு சேர்த்துக்கிறாங்க. அவங்கலாம் இப்போ எந்த படம் தயாரிக்கிறான்னு தெரியும். அமீர், சீமானு, சேரனு, அதன்மோ அது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மாணவர் மத்தியில் நீ ஜாதி உணர்வை உருவாக்குனதே நீ தானே. ஆகவே இந்த நக்சல்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய சாதி வெறி ஊட்டுகின்ற, அவங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கயிறு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எங்கா ஜாதிக்கு ஒரு கயிறு இருக்கா? கிடையவே ஜாதி கயிறுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வேண்டுமென்றே விடுதலை சிறுத்தைகள் ஒரு பேண்டு கட்டுறாங்க இப்போ அந்த கட்சி கலரோட. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது மாணவர்களுக்கு கட்டி விடுறாங்க. அது ஜாதி கயிறு கிடையாது, அது கட்சி கயிறு. இவங்கெல்லாம் வந்து இதிலிருந்து விலகி இருந்தாலே மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இந்த தீகாக்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் தான் ஜாதி வரியை தூண்டுறாங்க. இவங்க நடவடிக்கைகள் தான் ஜாதி வரியை தூண்டுகிறார்கள். தேசிய தலைவர்களெல்லாம் ஜாதி தலைவர்களாக இவர்கள் தான் மாற்றுகிறார்கள். இந்த விஷயத்தில் மத்திய அரசும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பூரா பழியும் கவர்னர் மேலே போட்டுட்டு தப்பிச்சிக்கலான்னு தான் உதயநிதி இந்த உண்ணாவிரத நாடகத்தை நடத்துகிறாரு. ஏதோ கவர்னர் ஒப்புதல் கொடுக்காம அதனால தான் நீட்டு நீடிக்குதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. கவர்னருக்கு இதில் அதிகாரமே கிடையாது. 2 முறை நீ அந்த மசோதாவை திருப்பி அனுப்பிச்சுக்க அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிட்டார். அவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டார். நாடு முழுக்க நீட் நடக்குது, நீ நீங்கள் உன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி, நீ காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அங்கே வந்து எல்லா மாநிலத்திலையும் நீட் தேர்வு வச்சுருக்கானே, இங்கே மட்டும் நீங்கள் ஏமாத்துறீங்க. ஆகவே இது விஷயத்தில் நம்முடைய அரசாங்கம், தமிழக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை. மத்திய அரசு இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும். வள்ளலாரை அவமதிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு திராவிடர் கழகம் இந்த விழாவை நடத்துகிறார். வள்ளலார் ஒரு இறை நம்பிக்கையாளர். ஒருமையுடன் உன்னை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். யார் மேலே பாடுறார்? முருகன் மேலே பாடுறார். பழனி கந்தகோட்டத்துள் இருக்கக்கூடிய முருகன் மேலே பாடுறார். வள்ளலார் ஜோதி வழிபாடு. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆரம்ப காலத்திலே இருந்து மிஷனரி, கிறிஸ்தவ மிஷனரி திராவிட சிந்தனையாளர்கள் இந்த வள்ளலாருடைய அருட்பா, வள்ளலாருடைய சன்மார்க்க சிந்தனைகள், செயல் திட்டங்களை மடைமாற்றம் செய்வதற்கு பெரிய முயற்சி அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு கட்டம்தான் வள்ளலாரை வந்து திருநீர் எல்லாம் போடுறது. வள்ளலார் வாழ்ந்த காலம் வேறு, ஈவேரா வாழ்ந்த காலம் வேறு. இப்போ நீங்கள் அவங்க ஒட்டியிருக்கிற சுவரட்டியில் பார்த்தீங்கன்னா ஈவேராவும் வள்ளலாரும் ஒன்றா நிற்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார யுக்தி. ஈவேரா வந்து அங்கே சன்மார்க்க சங்கத்துக்கு ஒரு முறை சத்தியஞான சபைக்கு போனதாகவும் அங்கே மேலே வந்து மது, மாமிசம், கொலை இதெல்லாம் தவிர்த்தவங்க தான் உள்ளே வரணும்னு எழுதி உண்மைதான் எழுதியிருக்கு. அதனால் ஈவேரா திரும்பி வந்துட்டாருங்கிறாங்க. அப்போ ஈவேரா கொள்கை வேறு, சன்மார்க்க கொள்கை வேறு. உண்மையில் நடந்தது என்னென்னா சன்மார்க்கவாதிகள் ஈவேராவுக்கு எதிர்ப்பு. ஏங்க மாட்டுக்கறிங்கிறவன் போய் ஈவேராவுக்கு நம்முடைய வள்ளலாருக்கு வந்து விழா எடுத்தால் அது நியாயமா? நீங்கள் சொல்லுங்க. சாராயம் விற்று சம்பாதிக்கிற இந்த அரசாங்கம் வள்ளலாருக்கு விழா எடுக்கிறது நியாயமா? வள்ளலாருடைய கொள்கைகளை குளிதோண்டி புதைக்கக்கூடிய இவர்கள் இந்த சன்மார்க்க சங்கத்தில், சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட சன்மார்க்க சங்கத்தில் ஊடுருவி இந்த வள்ளலாருக்கும், அதாவது ஒரு பக்கம் ஈவேராவுக்கும் விழா எடுக்கிறது. அவர் நாத்திகம் பேசினவங்களை கடுமையாக வள்ளலார் திட்டார். நாத்திகம் பேசி நாத்தெழும்பேறிய வள்ளலார் சொல்றார். நாத்திகத்தை ஒருபோதும் வள்ளலார் ஒப்புக்கொள்ளவில்லை. மாமிசம் என்பதை ஒருபோதும் வள்ளலார் ஒப்புக்கொள்ளவில்லை. மது ஒருபோதும் வள்ளலார் ஒப்புக்கொள்ளவில்லை.
அவரை போய் ஏதோ அவர் ஈவேரா பழைய ஈவேராங்கிறான். இது அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும். இது வள்ளலார் பக்தருடைய மனம் புண்படும், வள்ளலார் பக்தருடைய மனம் புண்படும். இதுக்கு பின்னாடி கிறிஸ்டின் மிஷினரிஸ் தான் தூண்டி விடும். அவங்க தான் பண்றாங்க. நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அவங்களுடைய வேலை என்னன்னா, வள்ளலார் இந்து இல்லை, வள்ளுவர் இந்து இல்லை, ஐயா வைகுண்டர் இந்து இல்லை, சிவபெருமானே இந்து இல்லை, இதையெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய வேலை. தாலி கழுறவன், தாலி அறுக்கிறவன், பொங்கல் பண்டிகையவே கிறிஸ்துவ பண்டிகையாக மாற்றுறதுக்கு உதவி போகிறது, இதெல்லாம் வந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தையே தடை பண்ணணும். இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் புத்தக விழாவில் வந்து உட்காந்துக்கிறான், இங்கே திருச்சி கலெக்டர் ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிறான். எழுத்தாளர், முற்போக்கு சிந்தனையாளர், இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் துவங்கப்பட்ட காலத்துலேருந்து இவங்க அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வள்ளலார் வந்துங்க சாதிகளை உயர்ந்த இடத்துல வச்சார். சாதின்னா இப்ப இருக்கிற வடிவத்தில் வள்ளலார் சொல்லல. நாயக்கர் அப்படின்னா என்ன? நாயகம், நபிகள் நாயகம் நாங்க, அதாவது யார் வந்து நல்வழி காட்டுறாங்களோ அவங்களையெல்லாம் நாயகம் சொல்ற. வள்ளலாறு அந்த திருமுறை பதிப்பு வெளியிட்டார் இல்லையா, அதுலேயே வடலூர் ராமலிங்கம் பிள்ளைன்னு தான் போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா? அதனால இவங்க வந்து இந்த பிள்ளைன்னா என்ன அர்த்தம், சிவபெருமானின் பிள்ளைகள் பிள்ளை, ஞானசம்பந்தருக்கு பிள்ளைன்னா என்ன பேரு, காளி பிள்ளை, பிள்ளை பாதி புராணம் பாதினு தான் பெரிய புராணத்தை சொல்லுவாங்க. 1 கோடி ரூபா பரிசு அறிவிக்கிறேன். நம்முடைய சைவத்துக்கு மாறாகவோ வைணவத்துக்கு மாறாகவோ பெரிய புராணத்துக்கு மாறாகவோ சிவபெருமானுக்கு எதிராகவோ முருகப்பெருமானுக்கு எதிராகவோ எங்காவது ஒரு இடத்துல வள்ளலார் அவருடைய திருவருப்பால் சொல்லியிருக்கிறாரு, அவர் வாழ்நாளில் செயல் அதை செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. பறையர் அப்படின்னா, பறைனா உயர்ந்த பொருள், செட்டினா என்ன தெரியுமா, ஜாதி பேரில் செட்டினா, செட்டினா தனம்னு அர்த்தம், தனம்னா என்ன, இறைவனை அடையக்கூடிய பாதை. தனம்னாலும் பறைனாலும் நாக்கர்னாலும் புரியுதுங்களா, தேவர்னாலும் இதெல்லாம் மோட்சம், இறைவனோடு ஒன்று. இறைவனுடைய அறிவை தெரிந்து கொள்வது தான் பகுத்தறிவு, 6வது அறிவு. வள்ளலார் வந்து அப்படித்தான் அந்த சாதி பெயர்களை அவர் பார்க்குறாரு, ஒழிய அது ஜாதி பெயர் கிடையாது, அதெல்லாம் பட்டம். இவங்க வந்து தீக்காக்காரன் அந்த ஜாதியின் பெயரால் பிரித்தாலும் சூழ்ச்சி, பிரிட்டிஷ் கிறிஸ்தவன் சொல்லி கொடுத்துருக்கான், கால்டுவல் சொல்லி கொடுத்துருக்கிறான், கம்யூனிஸ்ட்காரன் சொல்லி கொடுத்துருக்கிறான், சொல்லிட்டு அவன் வந்து வள்ளலார் வந்து ஜாதியை எதிர்த்தாரு. நீங்கள் அவருடைய அருப்பா முதல் பதிப்பிலிருந்து அவர் கையெழுத்து போட்டதுலேருந்து எல்லாம் எடுங்க பார்க்கலாம். எப்பவுமே சிவாஜி, டி எம் சௌந்தரராஜன், பெருந்தலைவர் காமராஜர், இவங்களுக்கான அந்த அடையாளங்களை மரியாதையை கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனா அடையாளங்களை கொடுக்குறோம் என்கிற பெயரில் அவர்களை அவமதிக்கக்கூடிய வேலையை தான் வந்து திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர், தீர சத்தியமூர்த்தி, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் கேட்டால் நாங்கள் தான் மணிமண்டபம் கட்டினேன் அதுனால சொல்லுவாங்க. அந்த பீச்சில் இருந்த அந்த சிலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவங்க எடுத்து இந்த பக்கம் வச்சு மணிமண்டபத்தில் போய் வச்சுட்டாங்க. ஏன், இதே மாதிரி கருணாநிதி சிலை அப்படி மாற்றினா மாற்றிருப்பாங்க. அதனால் அவங்கள அவமதிக்கக்கூடிய வேலையை திமுக எப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சிவாஜி கணேசனையும், டி எம் சௌந்தரராஜனையும், கவியரசர் கண்ணதாசனையும், காமராஜரையும், தேசிய தலைவர்கள் அத்துணை பேரையும் அவர்களை புகழ்கிறோம் என்கிற பெயரில் அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வேலை இவர்கள் செய்வார்கள். அதை வந்து நாம் மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருந்து இதை எதிர்த்து கேட்கணும். அதாவதுங்க, சமஸ்கிருத வார்த்தை கலந்து வந்திருக்குது இல்லைங்களா, திராவிடங்கிற சம்ஸ்கிருதம் மாற்றுப்பா, தமிழர் முன்னேற்ற கழகம் மாற்று, கருணாநிதிங்கிற சம்ஸ்கிருதம், அருட்செல்வன் மாற்று, கருணாநிதிங்கிறது என்ன, மு க ஸ்டாலின் தமிழா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்போ மு க ஸ்டாலின் வந்து குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைங்கிறார், நம்ம ஐயா சீமான் குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைங்கன்னு போய் அர்ச்சனை பண்ணுறாரு. அர்ச்சனை பண்ணும்போது அவர் குழந்தைகளோட பேரை சொல்கிறாங்க. இப்போ பாமக தலைவர் அவங்க பேரம்பேத்திகள் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் சம்ஸ்கிருத பேர் தான். இவங்க நோக்கம் வந்து சொல்லொன்று செயல் வேறு.
தமிழில் பேர் நம்முடைய திருமுறைகள் இருக்கு. தமிழில் பேர் எங்க இருக்கு? திருமுறைகள் இருக்கு. இறைவனுடைய பேரே பல இடங்களில், இப்ப நீங்க வந்து வேதாரண்யம்ங்கிறீங்க, திருமறை காடு. இறைவனுடைய பல பெயர்கள் தமிழில், நம்முடைய திருமுறைகள், தேவாரம், திருவாசகம், இதுதான் தமிழில் பேர் வச்சு தமிழை வளர்த்துறாங்களே ஒழிய, இந்த திமுக, நாம் தமிழர், இந்த திராவிட கழகம் எல்லாம் இவங்க பேர்லாம் தமிழ் பேர் கிடையாது. முதல்ல அதையெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் சட்டத்தின் பேரை வந்து மாத்திரக்கு வரட்டும். நன்றி, வணக்கம், பார்க்கணும்.